கடினமான முடிவுகளை எடுக்கவுள்ள ரணில் சற்று முன் வெளியான விசேட அறிவிப்பு. அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை குறைப்பு, மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இன்றும் இடியுடன் கூடிய கனமழை, பலத்த காற்று, கொந்தளிக்கும் கடல் வெளியாகியுள்ள எச்சரிக்கை. கோட்டாபாயவுக்கு எதிராக பசில் செய்த சதி, அம்பலமாகும் தகவல்கள். கடன் மறுசீரமைப்பை வெற்றிகரமாக முன்னெடுத்து சரியான பொருளாதார முகாமைத்துவத்தை உருவாக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக அதிபர் ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டியுள்ளார். வரி கொள்கை தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கே நேற்று தினம் விசேட அறிக்கை ஒன்றை விடுத்து இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வருமானத்தை அதிகரிக்காமல் பொருளாதாரத்தை பலப்படுத்த முடியாது என சுட்டிக்காட்டிய அதிபர் நாட்டை மீட்பதற்கு கடினமான தீர்மானங்கள் எடுக்க வேண்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லங்கா சதுச நிறுவனம் 6 அத்தியாவசிய பொருட்களுக்கான விலையை குறைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் வெள்ளைப்பூண்டு 60 ரூபாவால் குறைக்கப்பட்டு 490 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. கோதுமை மா 55 ரூபாவால் குறைக்கப்பட்டு 320 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படவுள்ளது. நெத்தலி 50 ரூபாவால் குறைக்கப்பட்டு 1450 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. வெள்ளிச்சீனி 15 ரூபாவால் குறைக்கப்பட்டு 260 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படவுள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளி அரிசி 5 ரூபாவால் குறைக்கப்பட்டு 169 ரூபாவாக விற்பனை செய்யப்படவுள்ளது. பருப்பு 30 ரூபாவால் குறைக்கப்பட்டு 285 ரூபாவாக விற்பனை செய்யப்படவுள்ளது. மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலை நாட்டிற்கு மேற்கு சரிவு பகுதிகளிலும் தென் மாகாணத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40-45 கிலோமீட்டர் வரை வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். கடந்த அரசாங்கத்தை கவிழ்க்கும் சதியின் பின்னணியில் விமல் மற்றும் கம்மன் பிள்ளை இருந்ததாக முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ முன்வைத்த குற்றச்சாட்டிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச பதிலளித்துள்ளார். கோட்டாபய அரசாங்கத்தை கவிழ்த்த உண்மையான சதிக்காரர் பசல் ராஜபக்ஷ என்று அவர் தெரிவித்தார். விமல் மற்றும் கம்மன் பிள்ளவை அமைச்சரவையில் இருந்து நீக்கும் வரை தாம் அமைச்சரவையில் இணைய போவதில்லை என பசல் ராஜபக்ஷ அப்போது ஜனாதிபதி கோட்டாபயவிடம் தெரிவித்ததாக கூறியுள்ளார். பசல் ராஜபக்ஷவை அவரது விருப்பப்படி செல்ல வைத்தாலேயே நாடு என்று இந்த நிலைமைக்கு வந்துள்ளது என உறுப்பினர் மேலும் தெரிவித்துள்ளார்.